ஒலிப்பீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் சிறப்பு பரிசு அஷாமி சிறுகதை மொழிபெயர்த்தவர் வள்ளிக்கண்ணன் நூல் தொகுப்பு சிறந்த கதைகள் 13 குரல் பாண்டி விக்னேஸ்வரி கணேசன் கணிதவியல் மாணவி இளங்கலை முதலாம் ஆண்டு அழகப்பா அரசு கலைக்கல்லூரி காரைக்குடி இம்மின்னூல் வெளியிட உதவிய விக்கி மூலம் தளத்திற்கு நன்றி மின்னூல் உரிமம் உலகளாவிய பொதுக்கல உரிமம் ஒளி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் எல்லாரும் கேட்கலாம் பகிரலாம் பகிரும்போது படைப்பாளியின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும். என்ன மோசமான பையன், அவனை உதைக்க வேண்டியதுதான். மற்ற பையன்களோடு அவன் சண்டை போடுவது பற்றியும் அதிகம் கேள்விப்படுகிறேன். அவனை கூப்பிட உடனே. மோகன், ஏ மோகன், தலைமை ஆசிரியர் தன் பியூனை கூப்பிட்டார். அவர் குரலின் வெடிப்பை கேட்டே தலைமை ஆசிரியர் வெகு கோபமாக இருக்கிறார் என மோகன் புரிந்து கொண்டான். உள்ளே விரைந்து என்ன ஐயா என்று பணிவுடன் கேட்டான். சீக்கிரம் போய் 5ஆம் வகுப்பு தபனை கூட்டி வா என்று அவர் கட்டளையிட்டார். தபன் பதுமணி கிராமத்தின் குமாஸ்தாவான ரத்தனின் 2வது மகன். தோற்றத்தில் மெலிந்திருப்பினும் பலசாலி, சற்று கருப்பு நிறம், ஒளி நிறைந்த கண்கள் கொண்டவன், படிப்பில் கெட்டி. ஆனால் வீட்டிலும் வெளியிலும் சதா ஏதாவது விஷமத்தனங்கள் செய்து வம்பில் சிக்கிக் கொள்வான். அவனாக வலிய சண்டைக்கு போக மாட்டான். ஆனால் யாராவது அவனை வம்புக்கு இழுத்தால் பதிலடி கொடுக்க அவன் தயங்குவதில்லை. தன் வயது பையன்களிடையே அவனே தலைவன். அவர்களுக்காக பரிந்து அடிதடியில் இறங்க அவன் எப்பவும் தயாராக இருப்பான். அவன் பிரபலமானவன். அவன் சகாக்கள் அவனை மதித்தார்கள். கிராமத்தின் ஆரம்ப பள்ளியில் கற்று முடிந்ததும் தயன் 15 மைல்களுக்கு அப்பாலுள்ள உயர்நிலை பள்ளிக்கு போனான். தன் மாமாவுடன் 1 வருடம் தங்கியிருந்தான். மீண்டும் ஊருக்கு வந்து அவன் ஞானபீடம் உயர்நிலை பள்ளியில் படிக்கிறான். ஊரிலிருந்து 1.5 மைல் தூரத்தில் இருக்கிறது அது. அவன் ஞானபீடத்தில் சேர்ந்து 1 மாதம்தான் ஆகிறது. அதற்குள் அவன் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்துவிட்டது. பதுமணி கிராமத்தின் கடைக்காரன் ஹரன் தலைமை ஆசிரியரிடம் முறையிட்டான். தபனும் பல சிறுவர்களும் சேர்ந்து முன்தின மாலையில் அவன் கடை மீது கற்களை வீசினார்கள். அவன் தவறு எதுவும் செய்யவில்லை, தபன் தான் அக்கும்பலுக்கு தலைவன் என்று கூறினான். தபன் பியூனுடன் வந்து சேர்ந்தான். தலைமை ஆசிரியரை பயத்துடன் பார்த்து தலை குனிந்து நின்றான். அவர் பிரம்பை ஆட்டியவாறு, நீதானே தபன் என்று அதட்டின. ஆமாம் சார் என்று தபன் பணிவுடன் சொன்னான். கடைக்காரனை காட்டி இவரை உனக்கு தெரியுமா என்று தலைமை ஆசிரியர் கேட்டார். தெரியும் சார், எங்கள் ஊர் கடைக்காரர். சரி, நேற்று மாலை நீயும் உன் நண்பர்களும் கூடி இவன் கடை மீது கல்லறிந்தது உண்மைதானா? ஆமாம் சார், நானும் ரத்தனும் மற்றும் சிலரும் இவன் கடை மீது கல்வீசியது உண்மைதான். ஏன், ஏன் அப்படி செய்தாய் சொல்லு என்று தலைமை ஆசிரியர் முழங்கினார். ஐயா, இவன் ஏக்கிறான், அதிக விலை வாங்கி கொண்டு சாமான்களை குறைவாய் தருகிறான். மேலும் இவன் புது ரகத்தால் பை ஒன்றை உபயோகிக்கிறான். அதன் அடியில் கனத்தாள்களை ஒட்டியிருக்கின்றான். நேற்று முன்தினம் நாங்கள் இவனிடம் 1 கிலோ பருப்பு வாங்கினோம். வீட்டில் அதை நிறுத்த போது 800 கிராம் தான் இருந்தது. பையில் இருந்த தாள் 50 கிராம் கனம் இருந்தது. 150 கிராமுக்கு நிறுவையில் கள்ளத்தனம் செய்திருக்கிறான். இவன் ஊர் முழுவதும் தெரிந்த விஷயம். இது ஊர் முழுவதும் தெரிந்த விஷயம் தானே? நேற்று இதை நான் அவனிடம் கேட்டேன். இவன் ஏசி என்னை வெளியே துரத்தினான். அதனால் தான் நானும் மற்றவர்களும் இவன் கடை மீது கல்வீசினோம். தலைமை ஆசிரியர் கடைக்காரனை நோக்கினார். அவன் முகம் சிவந்திருந்தது. தலைமை ஆசிரியர் சிறிது நேரம் யோசித்தார். பிறகு தபன் பக்கம் திரும்பி, அப்படி இருந்தாலும் நீ செய்தது சரியல்ல. பிறர் பொருளை சேதப்படுத்துவது தவறு. கடைக்காரன் ஏமாற்றினால் அதை கவனிக்க வேண்டியது அரசு அல்லது ஊர் பஞ்சாயத்தின் பொறுப்பு ஆகும். அது உன் வேலை இல்லை, கையை நீட்டு என்றார். தபனுக்கு பிரம்பினால் 5 அடிகள் கிடைத்தன. அவன் வகுப்புக்கு திரும்பியதும் சக மாணவர்கள் அவனை ஓரக்கண்ணால் பார்த்து கேலியாக சிரித்தார்கள். சில தினங்களுக்கு பிறகு இன்னொரு சம்பவம் நடந்தது. அவ்வட்டாரத்தில் தொல்லை கொடுத்து வந்த ஒரு முரட்டுக்காலை சம்பந்தப்பட்டது அது.
அது பல பேரை முட்டி தள்ளி இருந்தது. யாராவது கம்புடன் அதை நெருங்கினால் அது அவர்களை தாக்கும். அதை கண்டு அனைவரும் பயந்தனர். அந்த காளையின் மூர்க்கத்தனம் தபனின் வீரத்தை தூண்டியது. இரு இரு தடிமாடே, நான் உன்னை அடக்குகிறேன் என்று அவன் முணங்கினான். பள்ளி இடைவேளையின் போது அவன் ஒரு கம்பும் துண்டு கயிறும் எடுத்துக்கொண்டு மெதுவாக காளையை அணுகினான். காத்து நின்று சரியான சமயம் பார்த்து அதன் முதுகு மேல் தாவி ஏறினான். குதிரைக்கு கடிவாளம் மாட்டுவது போல் கயிற்றை காளையின் வாயில் திணித்தான். காளை திடுகிட்டு திகைத்தது. தன் முதுகு மேல் இருந்த கனத்தை உணர்ந்ததும் அது கால்களை உதைக்கவும் துள்ளி குதிக்கவும் தொடங்கியது. தொல்லை தருபவனை உதறி தள்ளலாம் என எண்ணி வேகமாய் பாய்ந்து ஓடியது. இதற்குள் பள்ளி இடைவேளை முடிந்தது. வகுப்பும் ஆரம்பித்து விட்டது. ஆனால் தபன் காளையை அடக்குவதிலேயே கருத்தாக இருந்தான். துள்ளி குதிக்கும் முரட்டு காளையின் முதுகிலிருந்து கீழே விழாதபடி அவன் கயிற்றை இறுக பற்றி கொண்டு சமாளித்தான். காளையின் முதுகில் தட்டினான். இது காளைக்கு மேலும் வெறியுட்டியது. அது பள்ளி வளைவினுள் பாய்ந்தது. ஏழாம் வகுப்பு அறைக்குள் புகுந்தது. ஆசிரியரும் மாணவர்களும் பதறியடித்து சிதறினர். முட்டி மோதிக்கொண்டு அறைக்கு வெளியே ஓடினார்கள். பலர் தவறி விழுந்தனர். ஆசிரியர் ரஜினி சஹாரியா வெளியில் ஓடி தப்பினார். வெறித்தனமாய் தாவி குதித்த காளையின் கொம்புகள் பட்டு சன்னல் கண்ணாடிகள் உடைந்து போயின. இறுதியில் மிரண்டு விட்ட காளை அரண்டு கதறி பள்ளி மைதானத்திற்கு ஓடி தள்ளாடி விழுந்தது. சில கணங்களில் துள்ளி எழுந்தது. திரும்பி பார்க்காமலே தப்பினோம், பிழைத்தோம் என்று பாய்ந்து ஓடியது. ஆகவே தபன் பேரில் மற்றொரு குற்றச்சாட்டு வந்தது. இம்முறை ஆசிரியர் ரஜினி சஹாரியா முறையிட்டார். தலைமை ஆசிரியர் கோபத்தால் வெகுண்டார். அந்த பையன் ஓயாத தொல்லையாக தொந்தரவு தருபவனாக இருக்கிறானே. மாணவர்கள் மட்டுமின்றி பள்ளி கட்டிடமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் தபனை மீண்டும் வரவழைத்தார். பணியால் மோகனோடு தபன் வந்தான். அவனை கண்டதும் தலைமை ஆசிரியரின் கோபம் பொங்கியது. நீ ஒரு துஷ்டன், ஏன் அந்த காளையை நீ வகுப்பறைக்குள் ஓட்டினாய் என்று பிரம்பை ஆட்டிக்கொண்டே அவர் கேட்டார். தலை குனிந்து நின்ற தபன் சொன்னான், ஐயா, நான் அந்த காளையை வகுப்புக்குள் ஓட்டவில்லை. அதை அடக்குவதற்காக நான் அதன் முதுகில் ஏறி சவாரி செய்தேன். அது சடார் என்று அறைக்குள் பாய்ந்து விட்டது. பள்ளி நேரத்தில் காளை சவாரி பண்ணும்படி உனக்கு யார் சொன்னது? கையை நீட்டு. தபன் தலைமை ஆசிரியரின் பிரம்பால் 15 அடிகள் பெற்றான். அவன் சக மாணவர்கள் மீண்டும் சிரித்து கேலி செய்தார்கள். பள்ளிக்கூடத்தின் கெட்ட பையன் என்ற பட்டம் அவனுக்கு கிடைத்தது. வெகு சீக்கிரமே பள்ளியில் ஒரு சுற்றறிக்கை விடப்பட்டது. அது கூறியது, 5 வகுப்பு தபன் 7 வகுப்பினுள் ஒரு காளையை ஓட்டி ஆசிரியரையும் மாணவர்களையும் நிலைக்குலிய செய்ததற்காகவும் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்ததற்காகவும் 15 பிரம்படிகள் பட்டான். மேலும் நஷ்டத்துக்கு ஈடுகட்ட ரூபாய் 25 அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறான். இனியும் இது போல் குற்றம் ஏதேனும் செய்தால் தபன் பள்ளியிலிருந்து நீக்கப்படுவான் என்று அது முடிந்திருந்தது. சில பையன்கள் எச்சில் துப்பும் சாக்கில் வகுப்புகளை விட்டு வெளியே வந்து தபனை நோக்கி பழிப்பு காட்டினர். அதே தினம் மாலை தலைமை ஆசிரியர் வீடு திரும்பி தேநீர் பருகி விட்டு உலா கிளம்பினர். இது அவரது தினசரி பழக்கம். அவர் திரும்பிக் கொண்டிருந்த போது இருள் கவிந்தது. அவ்வேளையில் பள்ளியின் கெட்ட பையனை அவர் பார்த்தார். ஒரு கிழ பிச்சைக்காரியின் கையை அவன் பற்றியிருந்தான். அவளது பிச்சை கூடையை தன் தலையில் சுமந்து வந்தான். அவனது வகுப்பை சேர்ந்த 2 பையன்கள் படிப்பில் முதன்மையான நரேனும் மகேஷும் அவனை கேலி செய்தபடி அருகில் நடந்தார்கள். கிழவிக்கு கடுமையான சுரம். அவளால் நடக்கவே முடியவில்லை. அந்நிலையில் கூடையை சுமப்பது எப்படி? கிழவியின் சிரமத்தை கண்ட தபன் அவள் கூடையை தன் தலைமீது வைத்துக் கொண்டு அவள் கையை பிடித்தபடி, பாட்டி, என்னை பிடித்துக்கொள், நான் உன்னை உன் இடத்துக்கு குட்டி போவேன் என்றான். நரேனும் மகேஷும் தலைமை ஆசிரியரை கண்டதும் வணக்கம் தெரிவித்தார்கள். தபனை கேலியாக பார்த்து முருவளித்தார்கள். தபனின் கெட்ட செயல் ஒன்றை அவரே நேரடியாக பார்த்துவிட்டார் என்ற மகிழ்ச்சி அவர்களுக்கு. ஆசிரியர் கிழவியை விசாரித்தார். தபன் தனக்கு உதவி புரிய முன்வந்ததை அவள் விவரித்தாள். குரல் நடுங்க அவள் தபனை காட்டி, இந்த அருமை பிள்ளை வந்திராவிட்டால் நான் இன்னும் தெருவிலேயே விழுந்து கிடப்பேன். கடவுள் அவனை காப்பாற்றட்டும். நான் சிரமப்படுவதை இந்த 2 பையன்களும் பார்த்தார்கள். ஆனால் உதவவில்லை. உதவிக்கு வந்த அருமை பிள்ளையை கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள். கிழவி மூச்சு விட திணறினாள். தலைமை ஆசிரியர்
நரேனையும் மகேஷையும் ஏசி கிழவியை அவளிடத்தில் கொண்டுவிடும்படி அவர் தபனை கேட்டுக்கொண்டார். இரண்டு வாரங்களுக்கு பிறகு ஒரு நாள் தலைமை ஆசிரியர் உலா போய்விட்டு வீடு திரும்பும் வேலை வழியில் முரட்டுக்காலை ஒரு கால் முறிந்து கீழே கிடப்பதையும் அதன் அருகில் தபன் மண்டியிட்டு இருப்பதையும் கண்டார். அவன் காளையின் அடிபட்ட காலுக்கு ஏதோ மருந்து தடவி கட்டு கட்டி கொண்டிருந்தான். அவன் கண்களில் நீர் வழிந்தது. தலைமை ஆசிரியர் நெருங்கி வந்து நிற்கவும் அவன் திடுக்கிட்டான். கரம் கூப்பி அவரை வணங்கினான். நீ இங்கே என்ன பண்ணுகிறாய் தபன் என்று அவர் கேட்டார். ஐயா, யாரோ சில துஷ்ட பையன்கள் காளையின் காலை முறித்திருக்கிறார்கள். அது ரொம்ப வேதனைப்படுகிறது ஐயா. ஊமை பிராணிகளை வதைப்பது தவறு இல்லையா என்றான் தபன் வருத்தமாய். அன்றொரு நாள் இதே காளை மீது தானே நீ சவாரி செய்தாய். இது துஷ்ட மிருகம், இதை அடக்க வேண்டும் என்று சொன்னாயே. இன்று இது உன் பார்வையில் நல்ல பிராணியானது எப்படி? ஐயா, இது கொடிய மிருகமாகத்தான் இருந்தது. ஆனால் நான் சவாரி செய்த நாள் முதல் இது திருந்தி விட்டது. மனிதர்களை முட்டுவதை விட்டுவிட்டது. அத்தோடு அவர்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கி போகிறது. இதை அவர்கள் அடித்திருக்க கூடாது. இது மிகவும் வேதனைப்படுகிறது. நான் சில மூலிகைகளை மென்று அந்த கூழை வைத்து அடிபட்ட காலுக்கு கட்டு போட்டிருக்கிறேன். அது காயத்தை குணப்படுத்தும் என்று என் அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன் என தபன் சொன்னான். அந்த காளைக்காக அவனுள் அனுதாபம் நிறைந்து அவன் கண்களில் நீர். தலைமை ஆசிரியர் சிந்தனையில் ஆழ்ந்து நின்றார். பிறகு தபன் முகத்தை பார்த்தார். அவனை பிரியத்துடன் தட்டி கொடுத்தார். எதுவும் பேசாது நடக்கலானார். அவர் கண்கள் பனித்திருந்தன. ஞானபீடம் உயர்நிலை பள்ளியின் பரிசளிப்பு விழா நாள். கவுஹாத்தி கல்லூரி ஒன்றின் முதல்வர் விழாவுக்கு தலைமை தாங்க அழைக்கப்பட்டிருந்தார். இம்முறை பள்ளியில் மிக சிறந்த நடத்தையுடைய மாணவனுக்கு ஒரு விசேஷ பரிசு வழங்குவது என்று தலைமை ஆசிரியர் ரபீன் பருவா தீர்மானித்திருந்தார். மூன்று நூல்கள், மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி ஆகியோரது வாழ்க்கை வரலாறுகள் பரிசாக வழங்கப்பட இருந்தன. வகுப்புகளில் மாணவர்கள் விசேஷ பரிசு பற்றி விவாதித்தனர். ஐந்தாம் வகுப்பு நரேன் கேலியாய் தன் அருகில் இருந்த பாபேஷிடம் உரக்க சொன்னான். உனக்கு தெரியுமா பாபேஷ், நன்னடத்திற்கு உரிய பரிசு தபனுக்குத்தான் என்று. எல்லோரும் சிரித்தார்கள். தபனின் முகம் வெட்கத்தாலும் அவமானத்தாலும் சிவந்தது. பூமி பிளந்து தன்னை விழுங்காதா என அவன் எண்ணினார். விழா தொடங்கியது. தலைவருக்கு வரவேற்பு நிகழ்ந்த பின் செயலறிக்கை படித்தார். பிறகு இசை, நடனம், கவிப்பொழிவுகளை மாணவர்கள் நிகழ்த்தினர். தலைவர் உரை தொடர்ந்தது. மற்றும் சிலர் பேசினர். அடுத்து பரிசுகள் தரப்பட்டன. பரிசு பெற்றவர்கள் முகங்களில் மகிழ்ச்சியும் பெருமையும் பொங்கின. விசேஷ பரிசு அறிவிக்கப்பட அனைவரும் ஆவலோடு காத்திருந்தனர். தலைமை ஆசிரியர் தெரிவித்தார். மாண்புமிக்க தலைவர் அவர்களே, சீமாட்டிகளே, சீமான்களே, சிறந்த பண்புள்ள மாணவனுக்கு உரிய விசேஷ பரிசு ஐந்தாம் வகுப்பை சேர்ந்த திரு தபன் ஹசாரிகாவுக்கு அளிக்கப்படும் என்ற ஆசிரியர்களும் மாணவர்களும் திகைப்படைந்தார்கள். நரேன், பாபேஷ் இருவரும் முகங்களும் விசித்திரமாய் மாறின. தபனுக்கு தன் காதுகளை நம்ப முடியவில்லை. எழுந்து சென்று பரிசை பெறுவதற்கு அவனுக்கு துணிவு வரவில்லை. தலைமை ஆசிரியர் திரும்பவும் அறிவித்தார். தபன்குமார், ஹசாரிகா, ஐந்தாம் வகுப்பு. அவன் தலை சுழன்றது. இது உண்மைதானா? பள்ளியின் கெட்ட பையன் என கருதப்பட்ட அவனுக்கா சிறந்த பண்புக்குரிய பரிசு? தபன் எழுந்தான். தலைவரிடம் போய் வணக்கம் கூறி பரிசை வாங்கினான். வயதான பிச்சைக்காரிக்கு தபன் உதவியதையும் அடிபட்ட காலைக்கு சிகிச்சை செய்ததையும் தலைமை ஆசிரியர் விவரித்தார். அவர் தன் சொந்த பணத்திலிருந்து 5 ரூபாயும் தபனுக்கு அளித்தார். கைத்தட்டல் ஓசையால் மண்டபம் அதிர்ந்தது. தபனின் கண்களில் ஆனந்த கண்ணீர் ஒளிரிட்டது.